இப்போ இப்போ நான் அந்த பட்டர் காஃபி ரொம்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாகவும் இருக்கும், பசியும் அடங்கும், எனர்ஜி கொடுக்கும். ஸோ மதியம் என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, வெயிட்டை குறைக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய காரியம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், நான்வெஜ் சாப்பிடுவாங்க என்ன சொன்னால், இந்த முட்டை கோசை காலிஃப்ளவர் நிறைய எடுத்துக்கணும், வெயிட்டு குறைய ஆரம்பியும். இதை ஒரு 100 நாள் ரொம்ப ஒரு விரதம் மாதிரி இருந்து நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 10 கிலோ வெயிட் ரிடக்ஷன். இது வந்து மேல் வயிறு வந்து குறைக்கிறதுக்காக உள்ளது. யோகம் யூடியூப் சேனல் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷையோடைய வணக்கம். இன்றைக்கி நான் நெய்வேலியில் தான் இருக்கேன். நெய்வேலியில் வந்துட்டு பொன் அண்ணாதுரை சார் கூட இருக்கேன். அதாவது பொன் அண்ணாதுரை சாரை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி எல்லாத்துக்குமே எல்லாருமே ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குண்டாக இருக்கிறோம், நம்மளால் வந்து இழைக்க முடியல. ஸோ அதுக்காக என்னென்னமோ ஒரு வழிமுறைகள்லாம் செய்கிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ஸோ டயட் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்தும் வந்துட்டு அவங்களால வந்துட்டு உடலை வந்து குறைக்க முடியல. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி அவர்கிட்ட அதுக்கு ஒரு நல்ல தீர்வை கேட்டு தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே சார். சார் அதான் சார், இப்போது உடம்பு ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க, நம்மளால் என்ன தான் பண்ணாலும் நம்மளால் வந்து வெயிட் குறைக்க முடியலையே அப்படின்ட்டு. அதுக்கு உங்கள் சைட்லேருந்து இதில் குண்டாக இருக்கிறது உடம்பு குறைக்கிறது அப்படிங்கிறத நான் டிப்ஸ் சொல்கிறேன். ஒரு நேயர்களுடைய என்ன தெரியுமா, இவர் ஏன் குண்டாக இருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி வரத்தான் செய்யும். இது என்னென்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் உண்மையிலே இதை விட வந்து கொஞ்சம் குண்டாக தான் இருப்பேன். அப்புறம் வந்து படிப்படியாக வந்து கொஞ்சம் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொஞ்சம் வெயிட்டை வந்து குறைச்சாச்சு. ஸோ அதனால் இப்போ அந்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உணவு மேலாண்மை தான். உணவு சாப்பிட்றத வந்து எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். இது வந்து இந்த சாப்பாட்டு முறைகளை பண்ணிவிட்டு சில அக்குப்ரெஷர் புள்ளிகள் இருக்குது, அந்த அக்குப்ரெஷர் புள்ளிகளை வந்து அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக உங்கள் வெயிட்டை வந்து குறைஞ்சிக்கலாம். அதை வந்து நம்ம பார்க்கப்படுத்த நினைக்க, இப்போ நான் வந்து எப்படி உணவு மேலாண்மை என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ உணவு மேலாண்மை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி லோ கார்ப் ஹை ஃபேட் ஹை ஃபைப்ரஸ். லோ கார்ப் என்றால் கார்போஹைட்ரேட் மிக குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கொழுப்பு உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கொழுப்புனா நல்ல கொழுப்பு, நான் என்னென்ன சாப்பிடணும்னு சொல்கிறேன். அடுத்து வந்து நிறையா வந்து ஃபைப்ரஸ் புட்டிருக்கு இல்லையா, நார்ச்சத்து மிகையாக உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் வந்து லோ கார்ப் என்று சொன்னால், கார்போஹைட்ரேட்டை அறவே, அதாவது அரிசி வழிப்பொருட்கள், கோதுமை வழிப்பொருட்கள், நவதானிய வழிப்பொருட்களை எல்லாத்தையும் இயன்றளவு எவ்வளவு மினிமைஸ் பண்ணணுமோ அவ்வளவு மினிமைஸ் பண்ணணும். இதை மினிமைஸ் பண்ணுறப்ப இதுவரை 10 இட்லி 5 இட்லி சாப்பிட்ருப்பாங்க, 10 இட்லி 5 இட்லி கூட சாப்பிட்ருப்பாங்க. திருப்பினா அவங்களுக்கு குறைக்கிறப்ப என்னாகும், அந்த உடம்பு தடுமாறும், இவ்வளோ சாப்பிட்டு இப்போ திருப்பி குறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் தடுமாறும், அப்புறம் அதுக்கு வந்து லேர்னிங் ஆயிரும். அதனால் வந்து கார்போஹைட்ரேட் குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சாதமும் மிக குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா இயற்கையான கிடைக்கிற அரிசியில் வாங்கி கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறங்க. இப்போ இந்த ஹை ஃபேட் என்று சொன்னால், ஹை ஃபேட் அப்படின்னு சொன்னாக்க அதிக கொழுப்புள்ள உணவுகள், மட்டன் சாப்பிட்லாம், ஈவன் சிக்கன் கூட சாப்பிட்லாம், தப்பு கிடையாது, மட்டன் சாப்பிட்லாம், சிக்கன் சாப்பிட்லாம், ஃபிஷ் சாப்பிட்லாம். இதை வந்து நிறையா சேர்த்துக்கணும், குவான்டிட்டி நிறைய சேர்த்துக்கணும். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொழுப்பு சாப்பிடுவதனால் கொழுப்பு உருவாவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன். கார்போஹைட்ரேட் சாப்பிட்றது தான் கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக கொழுப்பாக மாறும். எடுத்துக்காட்டாக நம்ம ஆட்டுக்குட்டி இருக்கு இல்லையா, ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டியை வந்து ஆட்டுக்குட்டியில் வந்து ஆடு வெட்டையில் அந்த குள்ளே பார்த்தா ஏற்பட கொழுப்பு இருக்கு இல்லையா, அது எண்ணெய்க்கு ஆச்சு வந்து கொழுப்பு சாப்பிடுச்சா, எண்ணெய்க்கு அது வந்து கார்போஹைட்ரேட் தான் சாப்பிடுது, ஃப்ளோரபில் தான் சாப்பிடுது, பச்சையன் தான் சாப்பிடுது. அப்போ கொழுப்பு சாப்பிடுவதெல்லாம் கொழுப்பு உருவாவது கிடையாது. இயற்கையாக கொழுப்பு வந்து சாப்பிடுவதெல்லாம் உடம்பு குறையும். இதை பயங்கரமாக வந்து நல்லா நிரூபிச்சிருக்காங்க. நான் எந்த விஷயத்தையுமே நான் சொன்னது மாதிரி நான் செஞ்சு பார்க்காம மற்றவங்க சொல்லவே மாட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், 100 நாட்கள் வந்து மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு, முட்டை, ஆம்லெட்டு, ப்ளஸ் வந்து முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், காய்கறிகள் இதே சாப்பிட்டுட்டு இருந்தேன். பச்சை காய்கறிகள், பீன்ஸ் சாப்பிடையும் சாப்பிடக்கூடாது, பீன்ஸ் சாப்பிட சாப்பிட சொல்லுவாங்க, இதை சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சாப்பிட்டு ஃபாலோ பண்ணி 100 நாள் கழித்து பார்த்தாக்க கிட்டத்தட்ட 12 கிலோ எனக்கு வெயிட் குறைஞ்சிச்சு. ஒன்று நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், 12 கிலோ வெயிட் குறைஞ்சது இல்லாமல் இந்த என்ன பண்ணாங்க, வீட்டில் எல்லாருமே பயப்பட்டாங்க, உங்களுக்கு பிபி நார்மல், சுகர் நார்மல், எல்லாமே நார்மலாக இருக்குது, நீ கொழுப்பு சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா என்னுடைய வெல்விச்சர்லாம் சொன்னாங்க, ஐயோ இதில் பரிச்சயம் பண்ணாதீங்க சொல்லியாச்சு, நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் தான் 100 நாள் சாப்பிட்டு முதல் நாள் முதல்ல பிளட் டெஸ்ட் எடுத்துட்டேன் கொழுப்பு எவ்வளோன்னு சொல்லிவிட்டு. திருப்பி வந்து 100 நாள் கழிச்சு இப்போ கொழுப்பு சாப்பிட்டு போய்ட்டு எடுத்தால் கொழுப்பு வந்து
குறைஞ்சிருக்குது. Can you believe it? சொல்வதெல்லாம் உண்மை. ஓகேவா? அப்போ வந்து கொழுப்பு சாப்பிட்றதுனால கொழுப்பு உருவாவது கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, வெயிட்டை குறைக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய காரியம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், காலையில் வந்துட்டு நான் சாப்பிட்றத சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுறது உங்களுடைய இஷ்டம். பட்டர் காஃபி சாப்பிட்றேன், இப்போ இன்றைக்காலும் பட்டர் காஃபி சாப்பிட்டேன். பட்டர் காஃபினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. காஃபியில் பட்டர் போட்டால் பட்டர் காஃபி. ஸோ அதை நான் காஃபியை தயார் பண்ணி 2 ஸ்பூன் பட்டரை போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து 3 ஹவர்ஸ் பசிக்கவே பசிக்காது. நம்ம எதுக்காக சாப்பிட்றோம்? பசிக்கு ருசிக்கு எனர்ஜி. இப்போ நான் அந்த பட்டர் காஃபி ரொம்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாகவும் இருக்கும், பசிக்கையும் அடங்கும், எனர்ஜி கொடுக்கும். ஸோ மதியம் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு கொஞ்சம் வந்து மட்டனோ இல்லை ஃபிஷ்ஷோ இல்லை வந்து முட்டையோ ஆம்லெட்டோ ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டுக்கிறேன். ரைஸு ரொம்ப தேவைப்பட்ட கொஞ்சம் இவ்வளோ தான் சாப்பிடுவேன், ஒரு ஸ்பூனில் தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டு அதை ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிறேன். இடையில் வந்து பசிச்சுன்னு சொன்னால் கிரீன் டீ சாப்பிட்லாம். கிரீன் டீ கொஞ்சம் சக்கரை போட்டு கூட சாப்பிடலாம், தப்பு கிடையாது. கிரீன் டீ சாப்பிட்டுக்கலாம். சாதாரண டீ காஃபி கூட சாப்பிடலாம், ஒன்றும் பெரிய சாதிச்சு கிடையாது. கொஞ்சம் சீனியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டால் நல்லது. இதை சாப்பிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்படி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து பாதம் பருப்பு இருக்குல்லையா, பாதம் பருப்பு 4-5 பருப்பு சேர்த்துக்கலாம். பாதம், பிஸ்தா இதுமாதிரி சேர்த்து முந்திரி சேர்க்கக்கூடாது. இப்போ டின்னர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் தோசை சாப்பிட்றீங்களே, தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக 2 ஆம்லெட் போட்டுருங்க, 4 முட்டை வாங்கிடுங்க. 2 ஆம்லெட் ஒரு 2 ஆம்லெட், அதுக்கு தேங்காய் சட்னி, ஆனால் தக்காளி சட்னி, இதை வந்து சாப்பிட்டுருங்க. ஸோ இது மாதிரி மாற்றி நீங்கள் அந்த உணவு முறையை வந்து மாற்றி வெவ்வேறு டிஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி முட்டையில் எவ்வளோ ஐட்டம் பண்ணலாம். முட்டை மாஸ் பண்ணலாம், முட்டை பொரியல் பண்ணலாம், ஆம்லெட் பண்ணலாம், முட்டை அவிச்சு சாப்பிட்லாம். இது மாதிரி முட்டையிலேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அது வந்து மட்டனில் நிறைய வெரைட்டி பண்ணிக்கலாம். மட்டன் சாப்பிடாதவங்க என்ன சொன்னோம்னாக்க, சாப்பிடாதவங்க இருக்காங்க இல்லையா, நான்வெஜ் சாப்பிடாதவங்க என்ன பண்ண சொன்னால், இந்த முட்டை கோசை காலிஃப்ளவர் நிறையா எடுத்துக்கணும், வெண்ணெய் நெய் நிறையா எடுத்துக்கணும், தேங்காய் நிறையா சாப்பிட்ணும், தேங்காய் நிறையா சாப்பிட்ணும், தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும், நல்லெண்ணெய் கடலை எண்ணெய்னா ஆட்டின கடலை எண்ணெய்லாம் சேர்த்துக்கணும். இது மாதிரி சேர்த்துக்கிட்டது, அப்போ சேர்த்துக்கிட்டாக என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு வெயிட்டு குறைய ஆரம்பியும். இதை ஒரு 100 நாள் ரொம்ப ஒரு விரதம் மாதிரி இருந்து நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 10 கிலோ உங்களுக்கு குறைச்சி காட்டலாம் எஃபெக்டிவாக. நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்துருங்க, பிளட் டெஸ்ட் அப்போ திருப்பி பார்த்துருங்க, அதுமாதிரி பார்த்துக்கிட்டீங்க சொன்னாக்கா ரொம்ப 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 நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து இது எப்படி சொன்னாக்க, இது வந்து பேலியோ டயட்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருவீங்க. அது பேலியோ மெமலியன், பேலியோ மெமலியன், நம்ம டியோ மெமலியன்னு பேர். இந்த பெலியோ மன அதிகார மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது மாதிரி உணவு முறைகள் தான் சாப்பிட்ருக்காங்க. இதை வந்து நிறைய பேர் சாப்பிட்டு ப்ரூவ் பண்ணி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நிரூப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்து வந்து அக்கு பஞ்சர் பாயிண்ட்ஸு, அப்படி சொன்னால் அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்னு சொன்னால், 2-5, 2-9, SP9, இதை 3 புள்ளியும் ஓவரால் வந்து வெயிட்டை குறைக்கும். 2-5, 2-9, SP9 அதை நான் இதை போட்டு காட்டுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், சில காஸ்மெட்டிக் அக்கு பஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதையும் நான் வந்து இப்போ ட்ரா பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கேருந்து 2 கட்டை விரல்கள் கீழே இது வந்து 2-5 அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இங்கேருந்து 1 கட்டை விரல் மேலே இது 2-9. ஓகேவா? ஸோ இது 2 புள்ளியும் அழுத்திக்கிறணும். ஓகே, இது அழுத்திக்கிட்டு ஸோ இங்கேருந்து 4 விரல் வச்சுருங்க. 4 விரல் வச்சு ஒரு கட்டை விரலும் வச்சுக்கணும், 5 விரலையும் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்குது, இது 2-12 என்று பெயர். ஓகே சார். ஸோ இந்த புள்ளியில் இங்கேருந்து 1 சூன் மேலே, 1 சூன் பக்கவாட்டில், இங்கே 1 சூன் கீழே, 1 சூன் பக்கவாட்டில், அப்போ 1, 2, 3, 4 புள்ளி வந்து இந்த மேல் வயிறு வந்து குறைஞ்சி போயிடும். ஓகேவா? இந்த 2-9 வந்து இங்கே தொப்புலேருந்து 1 சூன் மேலே, இது வந்து 2 சூன் கீழே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து இது 2-8 சொல்லுவோம், தொப்புள்ளது 2-8 சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த புள்ளியே ஓவரால் இதுக்கும் இதுவும் ஓவரால் வெயிட் ரிடக்ஷன், இது வந்து மேல் வயிறு வந்து குறைக்கிறதுக்காக உள்ளது. இது இல்லாமல் இந்த 2-9 இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 4 விரல் வச்சு, 4 விரல் பக்கவாட்டில் வச்சு ஒரு ஊசி போட்டுக்கணும், அழுத்தம் கொடுங்க. அக்குப்பஞ்சு டாக்டர் தான் ஊசி போடணும், மற்றவங்க இந்த அது மாதிரி வச்சு நீங்கள் அழுத்தம் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த 2-5 சொன்னோம் இல்லையா, அதுலேருந்து பக்கவாட்டில், அதுலேருந்து பக்கவாட்டில் இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இது 1, 4 இந்த புள்ளிகளில் வந்து அழுத்தம் கொடுப்பதன் மூலமாகவோ அல்லது அக்குப்பஞ்சர் செய்வதன் மூலமாகவோ அழுத்தம் கொடுப்பதன் மூலமாகவோ வந்து ஓவரால் வெயிட் ரிடக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். இந்த உணவுமுறைகள் நீங்கள் பயன்படுத்தி, நீங்கள் இந்த உணவுமுறை இந்த புள்ளிகளையும் வந்து நீங்கள் பயன்படுத்தினா டெஃபினட்டாக உங்களுக்கு வெயிட் ரிடக்ஷன் இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு
நீங்கள் பயன்பெற்று நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை தடவை அழுத்தம் கொடுக்கணும்? ஆ, வெரி குட். இது வந்து ஊசி போட்டால் ஊசி போட்டு வந்து ஒரு 20-30 minutes வச்சுருக்கணும். அக்குப்பஞ்சர் நிபுணர்களை தான் பண்ணணும். அக்குப்பஞ்சர் படிக்காதவங்க 27 முறை அழுத்தம் கொடுத்துக்கோங்க. 9 இடத்துல 27 முறை அழுத்தம் கொடுத்துக்கணும். அடி அடி அழுத்துக்க வேண்டியதான். அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப பயனடைவீர்கள். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். ஸோ யார் யாரெல்லாம் குண்டாக இருக்கீங்களோ சார் சொன்ன மாதிரி அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸில் வந்து அழுத்தம் கொடுத்து பாருங்கள். ஸோ நிச்சயமாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கான்ஃபிடண்ட்டாக சார் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் அதை வந்து அது அவரே வந்து ரிசர்ச் பண்ணி நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த மாதிரி குறைஞ்சிருக்காங்கன்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக சொல்லார். ஸோ நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். முயற்சி பண்ணிவிட்டு உங்களோட எடையை குறைச்சிட்டு நம்ம உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோம். ரொம்ப சந்தோஷம் சார், நல்ல வழியை ஒரு நல்ல தீர்வை சொல்லியிருக்கீங்க. உடல் குண்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த எடையையும் குறைத்து நீங்கள் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த வீடியோவில். இதை பற்றின வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா கீழே டிஸ்பிளே நம்பர் விட்டுருக்கு. காலைல 9 மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம். ஃபோன் பண்ணி நீங்கள் சார்ட்டு கேட்டுக்கலாம். இதே மாதிரி அடுத்த 800 பதிவு வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா.